ஜோஷிகா. ஜோஷிகா நன்கு படிக்கும் திறன் கொண்டவள். அனைவரிடமும் நன்கு ஜாலியாக பழகுவாள். பரதநாட்டியத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவள். அரங்கேற்றமும் செய்திருக்கிறாள். ஓவியம் வரைதல், விளையாட்டு என பள்ளியில் எவ்வித போட்டிகள் நடைபெற்றாலும் அனைத்திலும் ஆர்வமாக பங்கேற்பாள். தனது சகோதரிகளிடம் மிகவும் அன்பாக அக்கறையோடு ஒரு தாயை போல அரவணைப்பாள். சக மாணவர்களோடும் ஆசிரியர்களோடும் விரைவில் ஒன்றிணைந்து விடுவாள். வணக்கம், என் பெயர் ஜோஷிகா. நான் 6 வகுப்பு ஜிஎஸ்எல் 2 படிக்கின்றேன். திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையை அடையும் போது நாம் திருக்குறளோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். குறள் எண் 242, அதிகாரம் அருளுடைமை. அமெரிக்காவின் ஹார்வர்ட் பகுதி கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆராய்ச்சி மனிதர்கள் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் அவர்கள் இறக்க குணத்திற்கும் தொடர்புள்ளதா என்பதை பற்றி ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சிக்காக ஒரு 100 குழந்தைகளை சினிமா திட்டத்தில் அமர வைத்தனர். அவர்களுக்கு முதலில் ஹிட்லரின் நாசி கொலை சந்தை காட்சிகளிலிருந்தே ஒரு படம் தேடப்பட்டது. இரண்டாவதாக தோட்டக்கலை பற்றி ஒரு படம் தேடப்பட்டது. கடைசியாக அன்னை தெரசா தொண்டு செய்கின்ற படம் திரையிடப்பட்டது. ஒவ்வொரு திரைப்படம் முடிந்த பின் அக்குழந்தைகளில் உமிழ்நீரை பரிசோதித்து பார்த்தனர். முதலில் பார்த்த 2 படம் விட அன்னை தெரசா பற்றிய படத்தை பார்த்தபோது அக்குழந்தைகளின் உமிழ்நீரில் ஹிமினோக்ளோபுலின் ஏ என்ற நோய் எதிர்ப்பணுகள் உற்பத்தி அதிகமானதை கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு மனிதனுக்கு இறக்க உணர்வு அதிகமாக இருக்கும்போது உமிழ்நீரில் நோய் எதிர்ப்பணுகள் உற்பத்தி அதிகமாகும் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஹிமினோக்ளோபுலின் ஏ என்றது நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆயுளை நீடிக்க செய்வதாகும். எனவே நெடுநாள் வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் தங்கள் இரத்தத்தில் இறக்க உணவை 2 கலந்திருக்க வேண்டும். நல் வழியில் நின்று விருப்பத்துடன் அருளுடைய சேவைகளை செய்ய வேண்டும். ஏன்னா பல வழியில் ஆராய்ந்து பார்த்தாலும் தர்மமே தலை காக்கும் என்று நல்லாற்றால் நாடி அருளாக பல்லாற்றால் தேரினும் அத்தே துணை. அறக்க குணம் மனிதத்தின் தோல்வி, இறக்க குணம் மனிதத்தின் வெற்றி.